பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் ஹிந்துக்கள் தான். நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலதுகாலை எடுத்து வைப்பதாகும். மனமேடைக்கு முன்னாலே அக்னி வளர்க்கப்படுகிறது. அந்த அக்னி நெய்யை ஊற்றி ஒருவர் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மணமக்கள் இருவரும் வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த அக்னிக்கு பதிலாக கொஞ்சம் பாலையோ தண்ணீரையோ வைத்து ஏனவர் கரண்டியாலே கலக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு சடங்குதானே. அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும்? அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக இருக்கிறது. 1000 சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சி அக்னி சாட்சி. நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தாலும் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும். துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று நான் ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடலையும் எரிக்கட்டும் என்பதுதான் அக்னி சாட்சி என்று கூறப்படுவதா? கழுத்திலே மாங்கல்யம் சூட்டப்படுகிறது. ஆடவனுக்கு காலிலே வெள்ளியாலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. ஏன்? தலை குனிந்து வருகிறவள் தானே இந்து பெண். தலை நிமிர்ந்து வருகின்ற வீரன் தானே இந்து ஆடவன். தலை நிமிர்ந்து வருகின்ற இந்து ஆடவனுடைய கண்ணில் எதிரே வருகின்றவள் திருமணமானவள் என்று தெரிவதற்காக அவள் கழுத்திலே தாலி. தலை குனிந்து வருகின்ற ஒரு இந்து பெண்ணுடைய கண்களில் எதிரே வருகின்ற ஆடவன் திருமணமானவன் என்று தெரிவதற்காக அவன் கால்களிலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. வயதான தாய்மார்கள் கூடி வாழ்த்து பாடுகிறார்களே, நான் வாழ்ந்த அளவுக்கு நீயும் வாழ வேண்டும் என்று அவளை வாழ்த்துவதனுடைய நோக்கமாக. அம்மியின் மீது காலை வைக்கச் சொல்கிறார்களே, அது என்ன வேடிக்கையா? அம்மியைப் போல உறுதியாக அந்த கல்லை போல என்னுடைய கற்பு இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாக. அருந்ததி பார்ப்பதே, அந்த வானத்தில் அருந்ததி ஒருத்திதான் இன்னும் நட்சத்திரமாக மின்னுகிறாய், நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் செய்ய சொல்வதாக. நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் கூட ஒரு அர்த்தத்தை அந்த இந்து மதத்து சடங்குகளுக்குள்ளே காண முடியும். மங்களமே நிறைந்து நிற்கும். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் அப்போது வீட்டிலே அரிசியோ சோறோ இல்லை என்றால் கூட இல்லை போ என்று ஒரு நல்ல இந்து சொல்ல மாட்டார். நல்ல ஒரு வைதிகையின், நிறைய இருக்கிறதப்பா, நாளைக்கு வா என்ன. அதற்கு என்ன பொருள் என்பது பிச்சைக்காரனுக்கு தெரியும், பகுத்திரிவாளனுக்கு தெரியாவிட்டாலும் கூட. அதாவது இல்லை என்பது அவனுடைய பொருளாக. அமங்கலமான வீடுகளுக்கு போகிறோம். அந்த வீடுகளுக்கு போய் திரும்பும் போது போகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் இந்துக்கள். ஏன் தெரியுமா? இது மாதிரி அமங்கலமோ கெட்ட காரியமோ இனி உன் வீட்டிலே வராது, அதனாலே நான் வரவேண்டிய அவசியம் இருக்காது, போகிறேன் என்பது அவருடைய பொருளாக. நல்ல காரியம் நடக்கின்ற வீடுகளுக்கு நாம் போகிறோம். அப்படி போய் திரும்பும் போது போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருவோம். அதன் பொருள் இன்னும் பல நல்ல காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கும், நானும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்பதாக. மங்களமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனிதனுடைய மனோபாவம் மாறுகிறது, மனிதனுடைய முகபாவம் மாறுகிறது, முகத்திலே ஒரு தனி மலர்ச்சி உண்டாகிறது, வயது குறைந்தது போல தென்படுகிறது. துன்பத்தாலே தானே மனிதன் தளர்ந்து போகிறார், சோக செய்திகளாலே தானே மனிதன் இடிந்து போகிறார். அதனாலே மங்களமான வார்த்தைகளையே அதிகமாக அவன் காதிலே விழும்படி வைப்பதுதான் இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். திருமண மங்களம், மனவினை மங்களம், வாழ்வின் மங்களம் அனைத்தையும் பார்த்துவிட்டு வயதான அல்லது வாலிபமான ஒரு மனிதனுடைய அன்றாட கர்மங்களுக்கு வாருங்கள். காலையிலே எழுந்தவுடனேயே அவன் குளித்தாக வேண்டும். ஒரு நல்ல இந்து தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் பல. ஆண்டவனுடைய அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ, புற உடம்பு சுத்தமாகிறது. புற உடம்பு குளிரும் போது அகமும் குளிர்கிறது. அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது. குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசிக்கிறார். நெற்றியிலே ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும்? திருநீரு அல்லது திருமண் இறக்கு. சைவர்கள் திருநீரு பூசுகிறார்கள், வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள். வார்த்தைகளை கவனியுங்கள், அது திருநீரு, இது திருமண். கல்யாணமாகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. கல்யாணமாகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும், கல்யாணம் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும், இந்த இரண்டையும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்.
அந்த விபூதியை ஏன் புரதச் சொல்லுகிறார்கள் திருநீரை? காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்ய தோன்றார், பாவம் செய்ய தோன்றார். என்றைக்கு இந்த உடம்பு நெற்றியிலே இருக்கிற இந்த நீராகுமோ என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோக்கியனாக இருக்க சொல்லும். ஒரு நாளோடு பூசி விட்டுவிட்டால் ஒரு நாள் மட்டும்தான் யோக்கியனாக இருக்க முடியும். தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோக்கியனாக இருக்க முடியும். திருமண் என்று அதை ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலேதான். ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலேதான்.